ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 12ஆம் தேதி பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க், இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றியுமே வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீனாக்கா ஒரு லைக்குமே போட்டு விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல தான் வந்து ட்ரேட் வந்து எடுப்போம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸுமே வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னாக்கா, ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்காக என்ட்ரு ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்விங் லோவையும் இந்த ஸ்விங் லோவையும் கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி வந்து ட்ரெண்ட்லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ட்ரெண்ட்லைனில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 29ஆம் தேதி ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருந்தது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டோஜி கேண்டில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் டச் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திரும்ப வந்துட்டு இந்த இடத்துல சேம் ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல எந்த மாதிரியான ரிஜெக்ஷன் கொடுத்ததோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சு என்ட்ரு ஆகலாம்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து என்ட்ரு ஆகக்கூடாதுங்க. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து வரணும். இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் வந்தது அப்படின்னாக்கா ஒரு பர்ஃபெக்டான ரிவர்சல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது இது எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 4.35% அளவுக்கு மூவ் ஆகி நமக்கு ஒரு பெரிய அப்மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இதில் என்ட்ரு ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த ட்ரெண்ட்லைனுக்கு கீழே வரணும். எப்போவுமே மேலே பிரேக் அவுட் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேண்டிலுக்கு கீழே தான் வந்து ஸ்டாப்லாஸ் வரணும்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நடக்கும். ட்ரெண்ட்லைன் வந்து கீழே இருக்கும், கேண்டிலுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட்லைனுக்கு கீழே ஸ்டாப்லாஸ் வைக்கும் பொழுது ஒரு 6.90% அளவுக்கு வருது. ஸோ இந்த ஸ்டாப்லாஸ் வந்து நம்ம கம்மி பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம 5% தான் ஸ்டாப்லாஸ் வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரானோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த 5% ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. என்ன தான் நமக்கு இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போகும் தெரிஞ்சாலும் நம்மளுடைய டார்கெட் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எடுக்கிற அந்த ப்ராஃபிட்டை மட்டும் இதில் ரன் பண்ண விட்டுட்டு மீதி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துடணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, ஜியோ ஃபின் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட்டு மார்ச் 11ஆம் தேதி நடந்திருந்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் இல்லாததுனால நம்மளால் வீடியோ வந்து பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தது. கொடுத்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆன இடத்துக்கே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னாக்கா, நமக்கு ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வந்து எங்கே முடிஞ்சுதோ அதுக்கு நியரஸ்ட்டாகவே ஒரு என்ட்ரி லெவல் கிடைக்கும் பொழுது அதை நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் என்ட்ரி வந்து எடுத்துடணும். இன்னொரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நான் சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் வந்து பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்களுடைய பர்சனல் அனாலிசிஸ் வந்து பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் வந்து எடுங்க. இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஸ்விங்கை வந்து இருக்குது. இந்த 3 ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி வந்து ட்ரெண்ட்லைன் டிராப் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட்லைனை 11ஆம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 6.51% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு கரெக்டாக இந்த ஒரு ஏரியாக்குள்ளார இருக்கும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் ரேண்டமாக என்ட்ரு ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன டெக்னிக்கல் டிப்ஸை மட்டும் வச்சு சொல்லியிருந்தோம். அது என்ன டெக்னிக்கல் டிப் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஒரு லோ வச்சுட்டு திரும்ப போயிட்டு ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு. அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த லோவை ஒரு ஜோனாக ட்ராப் பண்ணி வச்சுட்டேன். ஏன் ட்ராப் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா, இந்த ஒரு லோவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த ஸ்டாக்குக்குள்ளார என்ட்ரு ஆகாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ண அப்படின்னாக்கா, இந்த ஒரு ஏரியாவுக்கு மார்க்கெட் எப்போ திரும்ப வருதோ அப்போ வந்து நம்ம லாங் டேர்ம் பர்பஸுக்காக என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்த ரீச் பண்ணிச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலேயே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் சைடில் ஆட் பண்ணுறேன். பெரிய அமௌண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணலை, ரொம்ப 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 கம்மியான கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணி லாங் டேர்முக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்.
அண்ட் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் எங்கே சஜஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா அது நீங்களும் என்ட்ரு ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிச்சு நவம்பர் 10th, அதுக்கப்புறம் நடந்த மூவ்மெண்ட் வந்து பாருங்கள், என்ன தான் நமக்கு பொறுமையாக மூவ் ஆகியிருந்தாலும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% அளவுக்கு நமக்கு மேலே மூவ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த என்ட்ரு ஆகிக்கோங்க. கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட்லைனுக்கு மேலேயே தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். பட் ஆனால் கரண்ட் ப்ரைஸை விட கொஞ்சம் லோ ப்ரைஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். இதில் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, பிரேக் பண்ண ஒரு கேண்டில். என்ன தான் நம்ம வந்து 2-3 நாள் கழித்து என்ட்ரானாலும் எப்போ வந்து பிரேக்கிங் நடந்ததோ அந்த கேண்டிலுக்கு கீழே தான் நீங்கள் வந்து ஸ்டாப்லாஸ் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு 6% அளவுக்கு வருது. டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. இதில் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸ்க்காக என்ட்ரானிங் அப்படின்னாக்கா இந்த டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் லாங் டேர்ம் பர்பஸ்க்காக என்ட்ராக போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் வருது இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட்லைனை ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ராகிக்கோங்க. எப்போ வந்து மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வருதோ அது வந்து இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைனாக்கா இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைனாக்கா இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணாமல் மேலே ரொம்ப தூரம் வந்து போயிடலாம். ஆனால் இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை ஒரு ஸ்டாப்லாஸாக யூஸ் பண்ணி எக்ஸிட் ஆகிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துல எக்ஸிட் ஆனால் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆவீங்க, எந்த இடத்துல எக்ஸிட் ஆனால் லாஸில் எக்ஸிட் ஆவீங்க அப்படிங்கிறதையும் இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு டாட்டர் லைன் போயிட்டுருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டர் லைனும் நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ண இந்த ட்ரெண்ட்லைனும் எங்கே வந்து கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள். மார்ச் 21. அப்போது மார்ச் 21 முன்னாடியே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லாஸில் எக்ஸிட் ஆவீங்க. இதுவே மார்ச் 21 மேலே ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் எக்ஸிட் ஆவீங்க. எப்படின்றதையும் இப்போ நம்ம வந்து சொல்லிடலாம். நீங்கள் என்ட்ராகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 361. கரெக்டாக 361 தான் என்ட்ராகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளார ஒரு 1% மேலேயோ இல்லை 1% கீழேயோ அதுக்குள்ளார நீங்கள் எங்கே வேணாலும் என்ட்ரு ஆகிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லைனுக்கு அதாவது இந்த டாட்டர் லைனுக்கு மேலேயே தான் இருக்கும் உங்களுடைய எக்ஸிட் பாயிண்ட். அப்போது நீங்கள் என்ட்ரான ப்ரைஸ் வந்து 361, நீங்கள் எக்ஸிட் ஆக போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 365. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் தான் எக்ஸிட் ஆவீங்க. அப்படி இல்லைனாக்கா காஸ்ட் டு காஸ்ட் வந்து எக்ஸிட் ஆவீங்க. மார்ச் 21 மேலே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு அப்படின்னா மட்டும், அதுக்குள்ளார இட்டாச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ்ட்டில் தான் எக்ஸிட் ஆவீங்க. நீங்கள் அந்த லாஸையுமே வந்து கரெக்டாக புக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸை கரெக்டாக வந்து புக் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லாஸ்க்குள்ளார போயிட்டு நீங்கள் மாட்டிப்பீங்க. அந்த ஸ்டாக் எப்போ திரும்ப மேலே வர்றது, எப்போ நம்ம திரும்ப செல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லாஸில் போயிட்டு செல் பண்ணிட்டு வெளியில் வருவீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 12 பிரேக் அவுட்டான 2 ஸ்டாக்ஸு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டே வந்து நடக்கலைங்க. நிறைய ஸ்டாக்ஸை நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், எந்தலையுமே வந்து பிரேக் அவுட் நடக்கலை. எல்லாமே வந்து ஒரு பேட்டர்னே இல்லாத ஒரு இடத்துல வந்து மூவ் ஆயிருக்கு நிறைய ஸ்டாக்ஸ். இப்போ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த அந்த 2 ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற ஸ்டாக் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இந்த ட்ரெண்ட்லைனில் எத்தனை டைம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள், மல்டி டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இப்போது கரண்ட்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த ஒரு சப்போர்ட் லெவல் கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா 2014 June அந்த மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கை வந்து கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2018 January அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கை கிரியேட் ஆகிருக்கு. அந்த 2 ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட்லைனில் இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 2024 February ஒரு டைம் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகிட்டு கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ட்ரெண்ட்லைனில் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்னு இல்லை, நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் எடுத்து ட்ரெண்ட்லைன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ட்ரெண்ட்லைனில் எப்போயாவது ஒரு டைம் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்ட்லைனில் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட்லைனுக்கு நியரஸ்ட்டாக வர வரைக்கும் ஒரு வேலிடான ட்ரெண்ட்லைனை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதை பிரேக் பண்ணும்பொழுது இதை நீங்கள் ஒரு ஸ்டாப்லாஸாக யூஸ் பண்ணி வெளியில் வந்துடுங்க. இதை பிரேக் பண்ணாமல் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் ஒரு டைம் வந்து ஆவரேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் புதுசாக யாராவது என்ட்ராக போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைனில் நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து பை பண்ணுங்கள். அந்த பையிங்கில் நீங்கள் வந்து டார்கெட்டாக இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா 10%, அதை கூட நீங்கள் ஒரு டார்கெட்டாக வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இல்லைங்களா, இதை பிரேக் பண்ணும்பொழுது நீங்கள் புதுசாக என்ட்ராகிறதா இருந்தாலும் என்ட்ராகிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா ஹோல்டிங்ஸை இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு ஆடுமே வந்து பண்ணிக்கலாம்.
இதுக்கான ஸ்டாப்லாஸ் பார்த்தினாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் வந்து பிரேக் பண்ணும் இல்லைங்களா, அந்த பெரிய கேண்டிலுக்கு கீழே இருக்கிற லோ வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸை வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கோடைய வியூவு. அடுத்து நம்ம ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஐசிஐ பேங்க் வந்து எடுத்திருக்கோம். ஐசிஐசிஐ பேங்க்கில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ட்ரெண்ட்லைனுமே இல்லை. அப்படி நம்ம டீப்பாக ட்ராப் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு ஸ்விங் லோவையும் இந்த ஸ்விங் லோவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் பண்ணிடுச்சுங்க. இந்த ஸ்விங் ஹையையும் இந்த ரெண்டு ஸ்விங் ஹை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. அந்த ட்ரெண்ட்லைனை பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 1st கேண்டில் ஒரு 3% அளவுக்கு மூவ் பிரேக்கிங் கொடுத்துருந்தது. இந்த ஒரு ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3% உள்ள கேண்டிலே வந்து ஒரு பெரிய கேண்டில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹை வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்கு, கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் க்ரியேட் ஆன ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து மார்ச் 12th ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்து சப்போர்ட் எடுத்திருக்குங்க. ஒரு சூப்பரான ரிஜெக்ஷன் தான். மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த கேண்டிலை பார்க்கும்பொழுது ஒரு டோஜி கேண்டில் மாதிரியே இருக்கும். மேலே கொஞ்சம் தூரம் மூவ் ஆச்சு, அதே மாதிரி கீழே கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிருக்கு. மார்க்கெட் முடியும் பொழுது எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. இதில் நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமாக வந்து வச்சுருங்க, எங்கேயுமே வந்து செல் பண்ணாதீங்க. அதுக்கு வந்து ஸ்டாப்லெஸ்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் ஸ்டாப்லெஸ்ஸே வைக்க தேவையில்ல. குறிப்பிட்ட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப்லெஸ் வைக்க தேவையில்ல. ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்டாக்கு, ஹை வெயிட்டேஜ் உள்ள ஒரு ஸ்டாக்கு, என்ன தான் வந்து ஷார்ட் டேர்மில் கீழே வந்தாலும் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும்தான் போகும். அன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக என்ட்ராக போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் என்ட்ரா ஆகிக்கலாம். அடுத்த ட்ரேடிங் டேவிலே கூட நீங்கள் வந்து என்ட்ரா ஆகிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அப்படி இல்லை ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு புல் கேண்டில் கண்டிப்பாக வரணும். அப்படி வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அதை ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு என்ட்ரா ஆகிக்கோங்க. அப்படி புல் கேண்டில் வராமல் இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா என்ட்ரா ஆகாதீங்க. ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து செல் பண்ணாதீங்க. புதுசாக கீழே என்ட்ராக போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரா ஆகிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஐசிஐ பேங்க்கோடைய வியூங்க. இதில் வந்து இன்னும் வீக்லி டைம் ஃப்ரேமில் போனோம் அப்படின்னாக்கா ஒரு சில ட்ரெண்ட்லைன்ஸ் வந்து இருக்கும். இப்போதைக்கு ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ட்ரெண்ட்லைனை மட்டும் வச்சுவே நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைனை வந்து பிரேக் பண்ணியிருந்தது இல்லைங்களா, எப்போவுமே வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10%லேருந்து 12% வரைக்கும் மேலே மூவ் ஆகி ஆகணும். கண்டிப்பாக 100% மூவ் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 7%லேருந்து 10% அளவுக்கு மூவ் ஆகும் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும். ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 10% அளவுக்கு இந்த ஸ்டாக் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. திடீர்னு நாளைக்கு வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து கூட கீழே வந்துடலாம், அது வந்து சொல்ல முடியாதுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 100% யாருமே வந்து சொல்ல முடியாது தான் நடக்க போகுது அப்படிங்கிறத. ஒரு 50-50 தான். ஸோ நம்ம கூட கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணும்பொழுது ஒரு 70% அளவுக்கு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் மூவ் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸ். அண்ட் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த அந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி தெரியணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ணும்பொழுது டைம் இருந்தது அப்படின்னாக்கா ரிவீல் பண்ணலாம். அப்படி டைம் இல்லை அப்படின்னாக்கா வீக்கெண்டில் மொத்தமாக வந்து எல்லா ஸ்டாக்கை பற்றியுமே வந்து சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸ் போட மாட்டேன் ட்ரே பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.